சார். அது என்கிட்ட சொல்லாதீங்க. அதோ அவர்கிட்ட சொல்லுங்க. போங்க. ஓஹோ, அதான் கலெக்ஷன் சென்டரா? குட் மார்னிங் சார். என்னைய பிரச்சனை சார்? ஒரு பொண்ணு சைக்கிள் காரனை இடிச்சிருச்சு. ஆக்சுவலா அந்த பொண்ணு மேல தான் சார் தப்பு. செல்போன் பேசிக்கிட்டே வந்து பிடிச்சிருச்சு சார். ஓஹோ, ட்ரைவ் பண்ணும்போது மொபைல்ல பேசுறது தப்பு. அத போலீஸ் சொன்னாரே. அப்ப தப்புன்னு தெரியும். தெரியும். ஆனா அது சட்டப்படி குற்றமும் கூட. அது தெரியுமா? தப்புன்னு தெரியும். ஆனா குற்றம்னு தெரியாது. அப்ப நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. நீங்க படிச்ச பொண்ணு தானே? படிச்சிட்டு இருக்க பொண்ணு. காலேஜ் கேர்ள். சார், எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. ப்ளீஸ். அப்ப சைக்கிளுக்கு? அது அவன் தப்பு. இருந்தாலும் நான் உங்களுக்கு 10 ரூபாய் கொடுத்தேன். அவன் வேண்டன்னு சொல்லிட்டான். இதான் உங்க பதிலா? ஆ, உங்க கிட்ட இந்த அளவுக்கு பேசதே அதிகம். ஏன்? நீங்க ஒரு டிராஃபிக் போலீஸ் கிடையாது. லா அண்ட் ஆர்டர் தானே? அப்படியே டிராஃபிக் போலீஸ் வேணுமா? உன் செல்போன் கூட. ஏ? அதான் டிராஃபிக் போலீஸ் வேணும்னு சொன்னீங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணதா? கொடு. கொடு. நாளைக்கு உன் அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து என் செல்போனை வாங்கிட்டு போ. சார், இது தப்பு. எது? நான் பண்ண தப்பா? ஆமா, நான் கமிஷனர் கிட்ட பேசுவேன். ஓஹோ, கமிஷனர் கிட்ட பேசுவியா? தாராளமா பேசிக்க. நாளைக்கு உன் அப்பா அம்மா கூட்டி வந்து கமிஷனர் கிட்ட பேசிட்டு உன் செல்போனை வாங்கிட்டு போ. ஓகே சார். சார், நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கு கமிஷனர் ஆபீஸ்க்கு வரணும்? இத பாரு, இன்னும் அதிகமா பேசினா அந்த வண்டியை கூட கமிஷனர் ஆபீஸ்ல வந்து தான் வாங்க வேண்டியிருக்கும். பரவாயில்லையா? போ. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு தெரிஞ்சுக்கிறேன் நீ யாருன்னு.